ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளவுட் ஜோன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் லினக்ஸ் இன்ஜினியராக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க AWS க்ளவுட் இன்ஜினியராக மாறுறதுக்கு என்ன ரோட் மேப், என்ன மாதிரியான ரோட் மேப்பில் அவங்க வந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து AWS டொமைனில் என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்து கிளியராக வந்துட்டு என்னென்ன டொமைன்லாம் இருக்குது. இப்போ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் போகலாம், க்ளவுட் இன்ஜினியராக போகலாம், இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறவங்க AWS எந்த மாதிரி கற்றுக்கணும், அதாவது ஒரு க்ளவுட் இன்ஜினியராக போகிறவங்களுக்கு AWSல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? சிஸ்டம் அட்மினாக போகிறவங்களுக்குன்னு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் AWS அட்மினாக போகிறவங்களுக்கு. ஆனால் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறவங்களுக்கு ஒரு மினிமம் லெவல் தெரிஞ்சால் போதும், அவங்க வந்து டெவாப்ஸ் டூலை பற்றி நல்ல ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் போகிறவங்களுக்கு வாட் இஸ் வாட், எல்லா சர்வீஸை பற்றி ஒரு ப்ரீஃப், ஒரு ஓவர்வியூ இருக்கணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆன் ப்ரோமில் இருக்கக்கூடிய விர்ச்சுவலைசேஷன் அண்ட் இந்த மாதிரியான அதர் தேன் இருக்கு இல்லைங்களா, டேட்டாபேஸ், எஸ்கியூனோ, எஸ்கியூஎல், எல்லாத்தை பற்றி அவங்க ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த ரெண்டு வீடியோ வந்து நம்ம ஒரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, செந்தில் குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு என்ன சர்வீசஸ் படிக்கணும், நான் லினக்ஸ் சிஸ்டம் அட்மினாக இருக்கிறேன், வாட் ஆர் த சர்வீசஸ் மஸ்ட் நோ இன் AWS. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லினக்ஸ் அட்மின் வந்துட்டு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து ஸ்கிரிப்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என்னால் ஜாப் வந்து AWS சைடு வந்து இது பண்ண முடியுமா, கெட் பண்ண முடியுமா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் சம் பீப்புளுக்கு வந்துட்டு நாலேஜ் வந்து இன்னும் ப்ரோக்ராம் இல்லை, அவங்க என்ன பண்ணணும், அதனால் வந்துட்டு இதை ஒரு செப்பரேட் வீடியோவை போடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்காகவே நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஓகே, போகலாம். இப்போ லினக்ஸ் அட்மினா இருந்து ஒருத்தர் AWS இன்ஜினியராக போகிறதுக்கு என்ன ரோடு, அதாவது லினக்ஸ் அட்மினில் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க? இப்போ அவர் சொல்கிறார் ஸ்கிரிப்டிங் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார், அதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம போட்டுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. இப்போ அவங்க வந்து AWS க்ளவுட் இன்ஜினியராக போகும்போது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போர்ட் ஆர் மெயின்டெனன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அதாவது AWS சர்வீசஸ் அந்த கிளைண்ட்டுடைய வேரியஸ் கிளைண்ட்டுக்கு அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஓன் அந்த கம்பெனியுடைய ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த கம்பெனிக்குள்ளேருந்து மட்டும் நீங்கள் அவங்களுடைய AWS அக்கௌண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு விதமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட இதில் வந்து ஒர்க் ஆஃப் நேச்சர் இருக்கும், சரிங்களா? அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறப்ப, லினக்ஸோட பேசிக் ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் தெரியல இதில் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, யூசர் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் இருக்கீங்களா, செக்யூரிட்டி, எஸ்ஏ லினக்ஸ், இந்த மாதிரி லினக்ஸுடைய பேசிக் பூட் ப்ராசஸில் ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய மற்ற இதர இப்போ கர்னல் ஒரு ப்ராப்ளம், இப்போ அப்படி எப்படி அப்டேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம், சரிங்களா? அதெல்லாம் நிறையா இன்டர்நெட்லேயே வீடியோ நிறைய இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அப்போ லினக்ஸை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் லேம் சர்வர், இந்த மாதிரி அப்பாச்சி, பிஹெச்பி, மைஎஸ்கியூல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், அது இது ஒர்க் பண்ணியிருக்கணும்னு இல்லை, இது மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு 3-tier ஆர்கிடெக்டில் நீங்கள் வந்து லினக்ஸில் ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்கணும், அது என்ஜினிக்ஸாக இருக்கலாம், மைஎஸ்கியூல் இப்போலாம் நிறைய டிபியில் வாட் எவர் போஸ்டிஸ்கியூல இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? AWSல வந்து மினிமம் 13 சர்வீசஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அந்த சர்வீசஸ் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். IIM ஆரம்பிச்சு எலாஸ்டிக் பீன்ஸ் ஸ்டாக் வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன அந்த சர்வீஸை பற்றி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம சும்மா இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்கிரிப்டிங்கில் வரலாம். இப்போ ஸ்கிரிப்டிங் அப்படின்றது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ அவர் சொன்ன ஸ்கிரிப்டிங் இல்லை பைத்தான் இருந்தால் அட்வான்டேஜ்னு போட்டுருந்தோம். ஸ்கிரிப்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்கிரிப்டிங் தான் நான் சொல்கிறேன். இப்போ ரேம் வந்து டிஸ்கிரிப்ட் ரிலேஷன் செக் பண்ணுறீங்க, அது லிமிட் உங்களுக்கு இதாகிடுச்சுன்னா ட்ரிகர் ஆகணும், மெயில் ட்ரிகர் ஆகணும், ஒரு ஃபைல் பேக்கப் எடுக்கிறீங்க, MySQL டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கிறீங்க, சரிங்களா? இதெல்லாம் தான் ஸ்கிரிப்டிங். இதெல்லாம் சிம்பிள் கமாண்ட்ஸ், ஒன்று ரெண்டு இந்த AWK இந்த மாதிரி SAD இந்த மாதிரி செட் கமாண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன கமாண்ட் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில இடத்துல அது கூட ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதே தான் மற்ற கமாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக எப்படி லினக்ஸில் சிஎல்ஐயில் என்ன கொடுப்பீங்களோ அதே கமாண்ட் தான், சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பேக்கப்பை வந்து எப்படி S3 பேக்கெட்டுக்கு மூவ் பண்ணுறது, ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு S3 பேக்கெட்டுக்கு எப்படி நீங்கள் மூவ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் பேக்கப், MySQL டேட்டாபேஸ் பேக்கப் எடுத்துகிட்டு இப்படி S3 பேக்கப் மூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? இதுக்கு நம்ம செப்பரேட்டாக கூட ஸ்கிரிப்டிங் என்னென்ன ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கிரிப்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு நாலேஜ் ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸ்கிரிப்டிங் நாலேஜ்ன்றது அதுதான், நீங்கள் A to Z ஸ்கிரிப்டிங்கில் ஒரு பெரிய ஏன்னா ஸ்கிரிப்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லூப்பிங் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி ஃபார் லூப், இஃப் லூப் இல்லை நிறைய, அதில் வந்து ஸ்கிரிப்டிங் சொல்லி நெட்டில் போட்டிங்கன்னா ஒரு பேசிக் சைட் ஒன்று வரும், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிடையாது, அப்படி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்களுடைய என்வாயர்மெண்ட்டில் மேக்ஸிமம் இந்த உங்கள் என்வாயர்மெண்ட்டில் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. எப்படின்னா ஒரு ஒரு சர்வர் அப்படின்றது அதோடைய இந்த மாதிரியான இல்லை யூசேஜ்லாம் செக் பண்ணி ஒரு மெயில் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி
இந்த மாதிரி ஃபைல் அந்த மைஸ்கோல் டேட்டாபேஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து இந்த கிரான் இதெல்லாம் ஸ்கிரிப்டிங் ஃபைல எழுதி இது வந்து ஒரு கிரானில் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும், கிரான் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நீங்கள் ஒரு லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் ஸ்கிரிப்டிங் நாலேஜ் பொறுத்த வரைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நாலேஜ் இருக்கிறாங்க, கண்டிப்பாக ப்ரோக்ராம் நாலேஜ் இருக்கணுன்ற பெரிய அவசியம் இல்லைங்க. ஆனால் ஒரு ஃப்ரண்ட் ஹண்டு இப்போ மற்ற என்னென்ன சர்வீசஸ்லாம் ஒரு ஃப்ரண்ட் ஹண்டில் வரும், பேக்கெட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சால் போதும், சும்மா ஒரு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்றது இருக்கு இல்லையா, நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ப்ரோக்ராமின்னு அவர் என்ன சொல்ற நினைக்கிறேன், ஐ திங்க் நான் பைத்தான் நினைக்கிறேன், பைத்தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் கொஞ்சம் அட்வான்டேஜ், சில கம்பெனியில் வந்து கேட்கலாம் அவங்களுக்கு பைத்தான் தெரியுமான்னு, எனக்கு ஒரு பைத்தான் பேசிக் தெரியுங்க அப்படின்னு, அதோடைய ஃபைல் சிஸ்டம் அந்த அதோடைய பேசிக் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரியான கமாண்ட் சில இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு அட்வான்டேஜ் தான் சரிங்களா. ஆனால் கம்பல்சரி கிடையாது உங்களால், ஸ்கிரிப்டிங் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக கேட்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்டிங் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் இருக்கிற கமாண்ட்ஸ் சின்ன சின்ன இது கூட கேட்கலாம் உங்களுக்கு வந்து, ஒரு ஃபைல் எப்படி எம்டி பண்ணுவீங்க அப்படி கூட கேட்கலாம் சரிங்களா. நம்ம லாஸ்ட் கமாண்டோடைய இதை எப்படி சக்ஸஸாக ஃபெயிலியராக எப்படி தெரிஞ்சுக்கிறவங்க, அதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் தனியாக வந்துட்டு. நம்ம வந்து லெனக்ஸ் வீடியோலையோ இல்லைன்னா வந்து இந்த ஸ்கிரிப்டிங்னு ஒரு வீடியோ நம்ம ஒரு போடுவோம், அதில் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. ஆனால் இப்போ ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டிங் ஒரு அஞ்சாறு ஸ்கிரிப்டிங் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் சரிங்களா. எழுத சொன்னாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும் சரிங்களா. இதுதான் ஸ்கிரிப்டிங்கை பற்றி. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஒர்க்கிங் நாலேஜ் உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் பற்றி, டாக்டர் அப்படிங்கிறது கண்டனைசேஷன்ன்றது ஒரு பேசிக் கண்டனைசேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு டெஸ்ட் டெவ் என்வரன்மெண்ட்ல நீங்கள் டாக்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதோ யூஸ் பண்ணுறதோ வந்து ரொம்ப ஈஸி தான். அப்போ வந்து அதை நீங்கள் டாக்டர் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. கிட் ஆல்ரெடி வெர்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் ஆல்ரெடி லினக்ஸ் செட்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இல்லைன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க, எப்படி வந்து லைவ்ல செட்டப் எப்படி மாஸ்டர்லேருந்து புல் பண்ணுவாங்க, எப்படி பிரான்ச் எப்படி ஒர்க் ஆகும், மல்டிபிள் பிரான்ச் எப்படி எடுத்து என்ன மாதிரி வந்து கூட கமிட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி கடைசியில் மாஸ்டர் வந்து புல் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜெங்கின்ஸை பற்றி ஒரு சின்ன ஐடியா, ஜெங்கின்ஸ்னு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் தாங்க, அதை எதை வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இன்டெகிரேட், நம்ம ஆல்ரெடி ஜெங்கின்ஸோட வீடியோ போட்டிருக்கோம், அந்த மூணு வீடியோ பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா வந்துடும், ஒரு ஓவரியூ வந்துடும். ஜீரா இப்போ ஜீராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் ஜீரா அப்படின்றது இன்னொருத்தருடைய ப்ராடக்ட் ஏடபிள்யூஎஸ் மாதிரி சரிங்களா. அதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிக்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபைல் ஜாப் அசைன் பண்ணுறதுக்காக. ஆனால் அதை பற்றி கூட கேட்பாங்க, இதில் ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு கேட்பாங்க. ஜீரா பற்றி வீடியோ இருக்குது, ஃப்ரீயாக நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்படி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ டிக்கெட்டிங் டூல் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, ஜீரோவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஒரு சின்ன வந்து ஒரு ஐடியா வந்து வரணும் உங்களுக்கு வந்துட்டு. இது இல்லைன்றனா கூட வேலையை வந்து உங்களை என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பேசிக் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா. இல்லை நீங்கள் பிஓசியாக பண்ணியிருக்கணும், எல்லாமே பிஓசி பண்ண மாதிரி நானாக ஓன் செக் பண்ண சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதில் வந்து ஒர்க்கிங் நாலேஜ் வந்து நீங்கள் வந்துருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் படிக்க லேர்ன் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு கற்றுக்குங்க சரிங்களா. தென் சர்டிஃபிகேஷன் மேண்டேட்டரி இல்லை, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், அதை நம்ம சொல்லிடணும் சரிங்களா. அது மொத்தம் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் வந்து அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு லினக்ஸ் அடாப்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. என்ன சர்வீசஸ் படிக்கணுன்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம், அதை நம்ம எடுத்து இந்த வீடியோட இதுலேயும் வந்து உங்களை கொடுக்குறேன். இந்த வீடியோ தான் இந்த ஜாப் இது தான், ஐஏஎம் ஆரம்பிச்சு விபிசி இசி டூ ஆர்டிஎஸ் S3 க்ளோடு வாட்ச் லேண்டா க்ளோட் ட்ரையல் ரவுட் 23 க்ளோட் ஃபார்மேஷன் SNS க்ளோட் ஃப்ரண்ட் LSCBN ஸ்டாக் இதெல்லாம் பற்றி போட்டு இதை பற்றி வீடியோ நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. அது மொத்தம் இதை AWS அடாப்ட் ஆகுது ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் லினக்ஸோ மற்ற லினக்ஸ் மட்டும் பார்த்தீங்க அடாப்ட் ஆகிறதோட AWS வந்து ஆல்ரெடி எல்லாம் ரெடிமேடாக செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சிஎல்ஏ கமாண்டு சம் S3 வச்சு ஃபைல் மூவ் பண்ணுற கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம AWS சிஎல்ஏ இதில் பார்த்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான தான் இருக்கும், டிஸ்கிரிப் பண்ணுறதோ இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறதோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விபிசி ஏதோ சிஎல்ஏலேருந்து கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. சின்ன சின்ன கமாண்டு தான். மற்றபடி S3 எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க, இன்னும் பக்கெட் இங்கேருந்து அங்கே காப்பி பண்ணுவீங்க, லோக்கல்லேருந்து காப்பி பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் நார்மல் எப்படி லினக்ஸ் கமாண்ட்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். லினக்ஸ் கமாண்ட்ஸ் மாதிரி தான் சிஎல்ஏலையும் யூஸ் பண்ணுவீங்க, AWSோட சர்வீஸை பற்றி மட்டும் சும்மா ஆட் பண்ணுவீங்க. அப்போ ரொம்ப ஈஸி தான். அப்போ AWS அப்படின்றத ஆட் பண்ணுறது அடாப்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. அது எந்த டொமைனில் அடாப்ட் ஆனாலும் நம்ம நாட் ஓன்லி லினக்ஸ் க்ளவுட் இன்ஜினியர் கிடையாது, AWS இன்ஜினியர் கிடையாது, எந்த டொமைன் அடாப்ட் ஆனாலும் AWS வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா க்ளவுடை பொறுத்த வரைக்கும் எல்லா சர்வீஸுமே ஆல்ரெடி எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியிருக்கு, நீங்கள் ஜஸ்ட் டேஷ்போர்ட்லேயே சிஎல்ஏல ஒர்க் பண்ண போகிறீங்க, மோஸ்ட்லி கன்சோல் ஒர்க் பண்ண போகிறீங்க, பெரிய பெரிய என்வரன்மெண்ட் தான் சிஎல்ஏல ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ சிஎல்ஏ பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் சரிங்களா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அதனால் ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும், அதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நீங்கள் அதுக்காக ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸ்கிரிப்டிங் வந்து லைட்டாக கற்றுக்குங்க, ப்ரோக்ராம் நாலேஜ் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு ஒன் மோர் ஆர்டர் நீங்கள் இன்ட்ரிவ் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா. இதுதான் நம்ம சொல்கிறது.
இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இன்னமும் வந்து லினக்ஸ் டொமைன்ல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. சரிங்களா, நன்றி. நம்ம இன்னொரு வீடியோல ஸ்கிரிப்டிங் என்னென்ன ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்டிங்கே நான் உங்களுக்கு வந்து தனியாக காட்டுறேன், என்னென்ன ஸ்கிரிப்டிங் எல்லாம் இருக்கு அது நம்ம தனியாக வந்துட்டு ஒரு வீடியோல லினக்ஸ் அட்மின் என்னென்ன ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும் மஸ்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அஞ்சாறு ஸ்கிரிப்டிங் வந்து நம்மளே வந்து ஒரு வீடியோ ஒன்று போடலாம். சரிங்களா, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இல்லாட்டினா நான் இணையத்தில் நிறைய வீடியோ என்னென்ன ஷூட் டே டு டே ஒர்க்கில் இருக்கிற ஸ்கிரிப்டிங் ஆல்ரெடி நெட்டில் இருக்குது, அது நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. சரிங்களா, நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.